திரு சுகுணா திவாக, ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. ஏன்னா பொருளாதாரம் பட்ஜெட் சார்ந்து, நிதி ஆயோக் என்பது தொலைநோக்கு திட்டம் சார்ந்து வர்றதுனால நம்ம இப்படி ஆரம்பித்தோம். ஏன்னா வழக்கமாக அரசியல் சார்ந்த கருத்துக்களை பெற்றுவிட்டு வருவோம். அடுத்து பாஜக மற்றும் திமுகவுடைய செய்தித் தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள், அதற்கு முன்பாக ஒரு பத்திரிகையாளர் உங்கள் பார்வை. ஒன்று வந்து முதல்ல வந்து இப்போ நம்ம நிதி ஆயோக் என்பது வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல, அது வந்து பரிந்துரைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு அமைப்பு. திட்ட கமிஷன் என்பது நிதி ஆயோக்காக மாற்றப்பட்டு விட்டது. அதே மாதிரி இப்போ பேரை மாற்றலாம், அதுக்கு மாற்றாக கொடுத்தாங்க. அது ஆமாம், அது வந்து மாற்றப்பட்டு இப்போ ரயில்வே பட்ஜெட் ஒன்று இருந்தது, இப்போ ரயில்வே பட்ஜெட் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் வந்து ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது, அந்த திட்டங்களுமே போதுமானதாக இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களுமே இருக்கிறது. இப்போ அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த விக்சித் பாரத் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, விக்சித் பாரத்னா இந்தியா வளர்ச்சி அடையுமா தானே, 2047 வளர்ந்த இந்தியா, 2047 வளர்ந்த இந்தியா அப்படின்னா, முதல்ல இந்தியா வந்து வளர வேண்டும். இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது இன்க்ளூசிவ்னஸ், இன்க்ளூசிவ் குரோத்தாக தான் இருக்கணும். அது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாங்களே, சப்கா சாத் சப்கா விகாஸ், அதான் அதான் நிறைய இந்தியில் சொல்கிறதுனால நமக்கு சரியாக தெரியலன்னு வச்சுங்களேன். வந்து நான் தமிழில் புரிஞ்சுக்கிட்டது அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்னா, முதல்ல வந்து இந்தியா என்பது பல்வேறு விதமான மாநிலங்களுடைய ஒரு கூட்டமைப்பு. பல்வேறு விதமான மாநிலங்கிறப்ப பல்வேறு விதமான தேசிய இனங்கள், பல்வேறு விதமான மொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒரு கூட்டமைப்பாக இருக்கிறது. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியாகத்தான் இது இருக்க வேண்டும். அது அப்படி இருக்குதா அப்படிங்கிறத இங்கே கேள்வி. இப்போ விக்சித் பாரத்துக்காக நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டுறீங்கன்னா, அந்த வளர்ச்சி என்பது எல்லோருக்குமான ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதா? ஒன்று வந்து அடிப்படையில் பார்த்தோம்னா, நம்ம தொடர்ச்சியாகவே இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியா பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறது வந்து, அது வந்து முழுக்க வந்து எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதா, அல்லது இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான வித்தியாசம் அதிகரித்து கொண்டிருக்கிறதா இல்லையாங்கிறது அடிப்படையான ஒரு கேள்வி. இங்கே கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தரவுகளை வைத்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த இடைவெளி அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. குறிப்பு இன்னும் சொல்லப்போனால் வந்து 2014 வந்து இவங்க வந்து பதவி, மோடி அரசு பதவியேற்ற பொழுது வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து 5.14 இருந்தது, இப்போ வந்து 9.2% வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா, இந்த 2015 கடைசியில் வந்து இவங்க இந்த ஒரு இடைக்கால பட்ஜெட் நிதி இவங்க நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணப்போ, போன யூபிஏவோட கவர்மெண்ட்டோடைய அவங்க வந்து நிறையா தவறுகள் பண்ணிட்டாங்கன்னு ஒரு கருப்பறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணாங்க. அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பங்களுடைய சேமிப்பில் இருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை பார்த்திங்கன்னா, யூபிஐ கவர்மெண்ட்டை விட மோடி அரசு வந்து பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த டேட்டாவே சொல்லுகிறது. அப்படி பார்க்குற பொழுது இந்த வளர்ச்சி அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய, இந்த மறுபடி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க வந்து ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளான ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான வித்தியாசங்கிறது அதிகரித்து கொண்டே போயிருங்கிறப்ப தான் இந்த விக்சித் பாரத் என்னங்கிற கேள்வி இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த இந்த பட்ஜெட்லேயே வந்து சார் சொன்னது இல்லையா, சிற்பி சார் சொன்னார் இல்லையா, சமூக நலத்திட்டங்களுக்கான அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகைங்கிறது குறைக்கப்பட்டு இருக்கிறது, கல்வி திட்டங்களுக்கான நிதி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டு இருக்கிறது, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இப்போ வேலைவாய்ப்பின்மைங்கிறது அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியுமே வந்து குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப, அங்கே வேலைவாய்ப்பின்மைங்கிறது இன்னொரு பக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து நீங்கள் விற்கப்படுவதன் மூலமாக வேலைவாய்ப்பின்மை அதிகரிக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் நீங்கள் அதிகமாக வந்து தனியார்மயமாக்கப்படுகிற பொழுது அதிகமாக வேலை இழுக்கப்படுபவர்கள் யார், அங்கே ரிசர்வேஷன்கிறது இருக்கப்படுதில்லை. அப்போ அதில் வந்து பாதிக்கப்படக்கூடியவர்கள்னா, இந்தியாவோட பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தான் பாதிக்கப்பட போவார்கள். அப்போ வேலைவாய்ப்பின்மைங்கிறது ஒரு பக்கம் அதிகரித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த இன்கம் டேக்ஸுடைய அந்த ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நியூ ரெஜிமினுடைய இன்னொரு நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு சேவிங்ஸுங்கிறது தேவையே கிடையாது, நீங்கள் சம்பாதிங்க செலவு பண்ணுங்க, நீங்கள் வந்து ஒரு கன்சம்ஷன் கல்ச்சரை ஊக்குவிக்கிறது அந்த நீர் ரெஜிமுடைய நோக்கமே. நீங்கள் வீட்டுக்கு கடன் வாங்க வேண்டியதில்லை, எந்த எதையுமே இது பண்ண வேண்டியதில்லை, சம்பாதிச்சு நீங்கள் வரிய கட்டுங்க, சேவிங்க இது பண்ணுங்க, எல்லாத்தையுமே வாங்குங்க அப்படிங்கிறது இதோடைய அடிப்படையாக இருக்கிறது. இதில் அடிப்படை என்னோட பக்கம்னா, விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கிறார்கள். விவசாயிகள் எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்க, இவங்க சொன்னதுன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கணும். இதில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பூச்சிக்கொல்லி உரமானியம் இதெல்லாம் வந்து 1.23% இருந்தது, இப்போ 0.9% குறைந்திருக்கிறது. பல டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம்னா, குறிப்பாக பார்த்தோம்னா சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகை, அது கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கான திட்டமாக இருக்கட்டும், இதற்கான தொகையெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சமூக நலத்திட்டங்கள் என்பதுதான் அனைத்து மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய திட்டங்கள். இந்த திட்டங்களுக்கான நிதிகளை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா என்ன, அது என்ன, 1,48,000 கோடி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க, உள்கட்டமைப்புக்குன்னு 1,00,000 கோடிக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிராமப்புற மேம்பாட்டின் கீழே வராதா? இல்லை, விவசாயத்துக்கு மட்டுமே 1,52,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் இல்லை, அந்த அதை செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இருக்குல்ல, அந்த சமூக நல திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான தொகையை நீங்கள் குறைக்கிறப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சி போயிடும், வந்து அங்கே அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நீங்கள் மாநிலங்களுக்கான நிதிகளை இப்போ இன்க்ளூசிவ் குரோத்து விக்சித் பாரத்னு சொல்கிறப்ப, ஒன்று
எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு வளர்ச்சியாக இது இல்லை. இன்னொன்று, இங்கே வந்து எல்லா மாநிலங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறப்ப எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான நிதி ஒதுக்கப்படுவதில்லைங்கிறது தான் தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருக்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிற அந்த பாரபட்சங்கிறது இருக்கு நடந்திருக்குங்கிறீங்களா? இல்லை, அவர் அதான் சொல்கிறார். அவர் வந்து தொடர்ச்சியாக சொல்கிறது என்னன்னா, ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகைங்கிறது எங்களுக்கு முழுமையாக வந்து சேரவில்லை. நாங்கள் மெட்ரோ ரயில் வளர்ச்சி ரெண்டாவது கட்டத்தோட வளர்ச்சிக்கு நிதி கேட்குறோம். இப்போ மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பட்ஜெட்டுக்கு முன்னாலே ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாரு, அதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ தொடர்ச்சியாக எல்லா கோரிக்கைகளையுமே புறக்கணித்து விட்டதுக்கு பிறகு இன்னொன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால், இப்போ என்ன சொன்னாங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுங்கிற பேரில் எல்லா திட்டங்களும் வந்து எல்லாருக்கும் தானே போய் சேரும், எல்லாருக்கும் போய் தான் சேரும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து மோடி பிரச்சாரம் பண்ணப்போ என்னென்னா, ஜல்ஜீவன் திட்டம் பண்ணோம், அந்த திட்டம் பண்ணோம்னு மோடி சொன்னார். இது வந்து எல்லா மாநிலங்களுக்குமான திட்டங்கிறது வேறு. இந்த மாநிலத்துக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க? இந்த மாநிலத்துக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ங்கிறது மதுரை எய்ம்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கிறீங்க, அது இன்னமும் முடியவே இல்லை. அதுக்கு பல காரணங்கள் வந்து இங்கேருந்து சொல்கிறாங்க, அங்கேருந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். வந்து இப்போ அடிப்படையில் இன்னொன்று என்னென்னா, இந்த எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய நிதி இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் கண்டிஷன் சப்ளை இருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் வந்து அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கைகளை சேர்ந்தீங்கன்னா தான் அனைவருக்குமான கல்வி இயக்கத்துக்கு நிதி கொடுப்போனா, அப்போ நீங்கள் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை ஆனால் எல்லாருக்குமான திறந்தான நிதி ஒதுக்கி இருக்கிறோன்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் சேரலன்னா எங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, அப்போ அது வந்து இன்னொரு வகையில் அது ஒரு பாரபட்சம் தானே. அப்போ ஹிட்டன் அஜெண்டா இருக்குல்ல, அங்கே ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளைங்கிறது இருக்குது இல்லையா? அப்போ பட்ஜெட்ல பேர் இருக்குது இல்லைங்கிறது மட்டுமல்ல, பொதுவான திட்டங்கள் இருக்கு ஆனா சில நிபந்தனைகளை வைத்திருக்காங்க. அந்த நிபந்தனைகளுக்கு மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுகளை செல்றது போல இருக்கு அப்படிங்கிற. இல்ல, இப்ப பட்ஜெட் மட்டும் இல்ல, பட்ஜெட்டுக்கு முன்னாலேயே பார்த்தோம்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதுங்கிறது குறைவாக இருக்கிறது. இந்த மாநிலங்களுடைய நிதித்தொகை எல்லாத்தையும் கூட்டினாலும் உத்தரப்பிரதேச கொடுக்கக்கூடிய நிதி ஒன்றா இருக்குதுங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருந்தது. டெல்லியிலேயே போய் போராடினார் கர்நாடக முதல்வர் சீதாராமையிலிருந்து பினராயி விஜயன் வரைக்கும் போராடினாங்க. அதற்கு பிறகு இந்த மூணாவது வந்ததுக்கு பிறகும் நிதி ஒதுக்குறப்ப அதே தான் இத்தனைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி வந்து பெருமளவில் வெற்றி பெறலை. அவங்க வந்து அங்கே அடிதான் வாங்கினாங்க. இருந்தாலும் நீங்கள் தென் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதித்தொகையை கூட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் கொடுக்கக்கூடிய நிதித்தொகையும் ஒன்றா தான் இருந்தது. அப்போ நிதியை வந்து வழங்குவதில் வந்து பாரபட்சம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்மைதான் அது. அப்போ எப்படி இது வந்து ஒரு விக்சித் பாரதமாக எல்லோருக்குமான ஒரு வளர்ச்சியாக எல்லோருக்குமான ஒரு சமமாக இருப்பதாக எப்படி சொல்ல முடியும்? அதை வந்து தொடர்ந்து பேசலாம்.